फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ்ல வந்து ரெடியூஸ்டு புக் பா क्वेश्चंस என்னலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடு வீடியோஸ் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும் இந்த சேனல்ல முழுக்க முழுக்க நமக்கு மேத்தமேட்டிக்ஸ் சம்பந்தப்பட்ட எல்லா வீடியோஸும் போட்டுட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு எஜுகேஷனல் போர்டு அண்ணா யுனிவர்சிட்டி இதெல்லாத்தோட நம்ம எஜுகேஷனல் அப்டேட்ஸ் எல்லாமே போட்டுட்ருக்கோம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த இந்த சாப்டர் நான் எதுக்காக இப்போ இந்த டாபிக் போடுறேன்னா சோஷியல் சயின்ஸில் வந்து நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதாவது வந்து புக் பேக் கொஷின்ஸோட ரெடியூ சிலபஸ் எங்களுக்கு அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அவங்களுக்கு அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்கு போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹிஸ்ட்ரி வந்து யூனிட் ஒனில் வந்து ஷார்ட் ஆன்சர்ஸ் அதாவது ப்ரீஃப்லி கொஷின் கேட்டிருப்பாங்க அது ஃபிஃப்த் ரோமன் லெட்டரில் வந்து 1, 2, 3, 4, 5 சிக்ஸ்த் ரோமன் லெட்டர் வந்து அதாவது பேராகிராஃப் வந்து 1 and 4 மட்டும்தான் இருக்குது யூனிட் டூவில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ரோமன் லெட்டர் அதாவது ப்ரீஃப்லி கொஷின்ஸ் வந்து 1, 2, 5, 6 இருக்குது சிக்ஸ்த் ரோமன் லெட்டரில் செகண்ட் கொஷின் இருக்குது பேராகிராஃப் செகண்ட் கொஷின் யூனிட் த்ரீயில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ரோமன் லெட்டரில் வந்து அதாவது ப்ரீஃப் கொஷின் ஆன்சர் வந்து 1, 2, 3, 4, 5 அப்புறம் டீட்டெயில் ஆன்சர் தான் பேராகிராஃப் ஆன்சர் வந்து 1 ஃபோர்த் யூனிட்டில் எதுவுமே கிடையாது ஃபிஃப்த் யூனிட் ஃபுல்லாக இருக்குது சிக்ஸ்த் யூனிட்டும் ஃபுல்லாக இருக்குது எல்லா கொஷின்ஸுமே இருக்குது செவன்த் யூனிட் எல்லா கொஷின்ஸும் இருக்குது எயித் யூனிட் எல்லா கொஷின்ஸும் இருக்குது நைன்த் யூனிட் எல்லா கொஷின்ஸும் இருக்குது டென்த் யூனிட்டும் எல்லா கொஷின்ஸும் இருக்குது ஓகேவா ஜியோகிரஃபி பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ரோமன் லெட்டர் வந்து பேராகிராஃப் அதாவது ஷார்ட் ஆன்சர்ஸ் வந்து 1, 2, 3, 4, 5 இருக்குது சிக்ஸ்த் ரோமன் டீட்டெயில் வந்து 1 தான் இருக்குது ஃபோர்த் ரோமன் லெட்டர் வந்து டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் ஓகேவா டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் வந்து 1, 2, 3 இருக்குது தேர்ட் ரோ மட்டும் கிவ் ரீசன் ஸோ 1, 3, 4 இருக்குது ஓகேவா இப்போ செகண்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் யூனிட் வந்து ஃபிஃப்த் ரோ மட்டும் அதாவது வந்து ஷார்ட் ஆன்சர்ஸ் வந்து 1 and 7 வரையும் இருக்குது சிக்ஸ்த் ரோ மட்டும் வந்து 1 and 3 வந்து கிவ் ரீசன்ஸ் ஐ திங்க் ஸோ கிவ் ரீசன்ஸாக டிஸ்டிங்கிஷன் தெரியாது சிக்ஸ்த் ரோ மட்டும் வந்து 1 and 3 இருக்குது செவன்த் ரோ மட்டும் 1, 2, 3 எயித் ரோ மட்டும் வந்து பேராகிராஃப் கொஷின்ஸ் அதாவது டீட்டெயில் ஆன்சர் 1 ஃபர்ஸ்ட் 1 மட்டும்தான் இருக்குது தேர்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ரோமன் லெட்டர் வந்து 1, 2, 3, 4, 5, 6 இருக்குது சிக்ஸ்த் ரோமன் லெட்டர் வந்து 1 and 2 இருக்குது எயித் ரோமன் லெட்டர் வந்து 1, 2, 4 இருக்குது சாரி செவன்த் ரோமன் லெட்டர் வந்து 1, 2, 4 இருக்குது எயித் ரோமன் லெட்டர் 1, 2, 3 இருக்குது ஓகேவா நெக்ஸ்ட் ஃபோர்த் ரோமன் லெட்டர் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் யூனிட்டில் தேர்ட் ரோமன் லெட்டர் வந்து 1 and 7 வரையும் இருக்குது ஃபோர்த் ரோமன் லெட்டர் வந்து 1, 2, 5 இருக்குது ஃபிஃப்த் ரோமன் லெட்டர் எதுவுமே கிடையாது ஓகேவா இப்போ ஃபிஃப்த் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா தேர்ட் ரோமன் லெட்டரில் எதுவுமே கிடையாது ஃபோர்த் ரோமன் லெட்டரில் ஃபஸ்ட் 1 மட்டும் ஃபிஃப்த் ரோமன் லெட்டரில் அதேமாதிரி ஃபஸ்ட் 1 மட்டும் அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா யூனிட் சிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ரோமன் லெட்டரில் 1 and 7 வரையும் இருக்குது சிக்ஸ்த் ரோமன் லெட்டரில் ஃபஸ்ட் 1 மட்டும்தான் இருக்குது செவன்த் ரோமன் லெட்டரில் 1, 2, 3 இருக்குது எயித் ரோமன் லெட்டரில் 1, 2, 5 இருக்குது ஓகேவா நெக்ஸ்ட் செவன்த் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ரோ மட்டரில் வந்து 1, 2, 3 இருக்குது சிக்ஸ்த் ரோ மட்டரில் 1, 2, 3 இருக்குது செவன்த் ரோ மட்டரில் 1, 2, 3 எயித் ரோ மட்டரில் 1, 2, 3 ஓகேவா இப்போ நெக்ஸ்ட் சிவிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் யூனிட் செகண்ட் யூனிட் தேர்ட் யூனிட் ஃபோர்த் யூனிட் இதில் எந்த எலிமினேஷன் கிடையாது 4 யூனிட் ஃபுல்லாக இருக்குது ஃபிஃப்த் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ரோ மட்டரில் 1, 2, 4, 5, 6 இருக்குது சிக்ஸ்த் ரோ மட்டரில் எதுவுமே கிடையாது இதுதான் சிவிக்ஸோட போர்ஷனு நெக்ஸ்ட்டு வந்து எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் யூனிட்டில் வந்து 1, 2 ஃபஸ்ட் யூனிட்டில் ஃபோர்த் ரோமெட்டரில் வந்து 1, 2, 3, 4, 5, 6 இருக்குது சிக்ஸ்த் ரோமெட்டர் வந்து சாரி ஃபிஃப்த் ரோமெட்டர் வந்து 1, 2, 3, 4 இருக்குது நெக்ஸ்ட் அதே மாதிரி யூனிட் டூவில் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ரோமெட்டரில் 1, 2, 4 இருக்குது ஃபிஃப்த் ரோமெட்டரில் 3 இருக்குது அப்புறம் யூனிட் 3 யூனிட் 4 பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குது ஃபிஃப்த் ரோமெட்டர் ஃபிஃப்த் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ரோமெட்டரில் 2, 3, 4, 5 இருக்குது சிக்ஸ்த் ரோமெட்டரில் 1, 2, 3 இருக்குது இது வந்து நான் வந்து இது ஆக்சுவலி வந்து தமிழ் மீடியம் புக்லேருந்து எடுத்ததுனால எடுத்திருக்கேன் இது வந்து ஆக்சுவலி வந்து உங்களுக்கு இங்கிலீஷில் வந்து காலக்கூடாத வந்து டைம் லைனுன்னு சொல்வீங்க அது இருக்குது உங்களுக்கு ஓகேவா அதில் என்னெல்லாம் இயர்ஸ் இருக்குன்றது நீங்கள் பார்த்துக்கோங்க அதே மாதிரி மேப்பும் இருக்குது ஓகேவா இது மேப் இது வந்து டைம் லைன் வந்து எப்படி எழுதணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஓகேவா நான் பிடிஎஃப் லிங்க்கில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க இது வந்து மேப் இதுக்கு அடுத்து இது வந்து மேப் இது வேர்ல்டு மேப் இது அதே மாதிரி இந்தியா மேப் இந்தியா மேப்பில் 1, 2, 3 மார்க் பண்ணிருக்கிறதுலாம் வந்து கீழே 1, 2, 3 என்னெல்லாம் அப்படிங்கிறத நான் கீழே எழுதியிருக்கேன் ஓகேவா இவ்வளோதான் உங்களுக்கு இவ்வளோதான் உங்களுக்கு ஷார்ட் பண்ண உங்களோட ரெடியூஸ் சிலபஸோட சோஷியல் சயின்ஸ் இவ்வளோதான் நல்லா படிங்க டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்
Thanks for watching.